ஓர் ஊரில் மதகுரு ஒருவர் இருந்தார். நல்ல பண்பாளராகவும் விளங்கினார் அவர். நல்லவை மட்டுமே அவர் கண்ணில் படும், குற்றங்கள் ஏதும் படாது. இதனால் அவர் மற்றவர்களை புகழ்ந்தே பேசுவார், குறை சொல்லி பேசியதே இல்லை. அன்று நோன்பு நாள் ஆதலால் ஏதும் உண்ணவில்லை, தேநீர் இருந்தலாம் என்று உணவு விடுதிக்குள் சென்றார். அங்கே ஒரு இளைஞன் இறைச்சி துண்டுகளை கடித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். மதகுரு தன்னை பார்க்கிறார் என்று அறிந்தும் கூட அவன் கவலை கொள்ளவில்லை. இறைச்சி உண்பதை மறைக்க வேண்டும் என்று அவன் முயற்சியும் செய்யவில்லை. அவரை பார்த்து, நான் இறைச்சி சாப்பிடுவது உங்களுக்கு அதிர்ச்சியாக உள்ளதா எனக் கேட்டான். நான் ஏன் அதிர்ச்சி அடைய வேண்டும்? இன்று நோன்பு நாள் என்பது உனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் என்றார் அவர். இன்று நோன்பு நாள் என்பது எனக்கு தெரியும் என்றான் அவன். உனக்கு உடல் நலம் சரியில்லாமல் இருக்கலாம், மருத்துவர் இறைச்சி சாப்பிடும்படி சொல்லியிருக்கலாம் என்றார் மதகுரு. நான் நல்ல உடல் நலத்தோடுதான் இருக்கிறேன் என்றான் அவன். உணர்ச்சி வயப்பட்ட அவர், இறைவா, இன்றைய இளைஞர்கள் உண்மை பேசுவதில் எவ்வளவு நாட்டமாக இருக்கிறார்கள். இவன் பொய் சொல்ல விரும்பவில்லை, தான் செய்த தவறை வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறான், நல்ல பண்பாளனாக இருக்கிறான் இவன் என்று தன்னை மறந்து பாராட்டினார். தவம் என்பது ஓர் உயிரையும் கொல்லாத அறமாகும். சால்பு என்பது பிறர் குற்றத்தை சொல்லாத குணமாகும். இதைத்தான் வள்ளுவர் கூறுகிறார், கொல்லான் அளத்தது நோன்மை, பிறர் தீமை சொல்லான் அளத்தது சால்பு.